பிவி பக்தி டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியை பார்ப்போம் ஒரு அறிவு படித்த செடி கொடிகள் அதிலேருந்து பார்க்கும்போது அதில் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிறவி என்னென்னா மனித பிறவி மனித பிறவி ஒரு அதிசயமான பிறவி எடுத்துக்கலாம் இது ஒரு புண்ணியம் செய்தவனுக்கு கிடைத்த பிறவி மனித பிறவி ஏனென்றால் இப்போ வந்து கடலில் வாழக்கூடிய ஒரு மிருகம் ஒரு மீன் அது நிலத்தில் வாழுமா வாழாது நிலத்தில் வாழக்கூடிய ஒரு ஒரு இனம் ஒரு உயிரினம் காட்டில் வாழுமா வாழாது அல்லது காட்டில் வாழக்கூடிய ஒரு இனம் ஒரு உயிரினம் அது பாலைவனத்தில் உயிர் வாழுமா வாழாது ஆனால் மனிதன் எந்த ஒரு விதமான சூழ்நிலையிலும் வாழக்கூடிய சாமர்த்தியம் உடையவன் அது கடலாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி பாலைவனமாக இருந்தாலும் சரி அதை சொலைவனமாக மாற்றக்கூடிய ஒரு திறமை பெற்றவன் மனிதன் ஆக இந்த மனித உடல் எடுத்துக்கிட்டால் நமக்கு இது ஒரு அதிசயம் சொல்லலாம் நம்ம சொல்கிறோம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து அதாவது கண் காது மூக்கு சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் அந்த உடலில் உள்ள எல்லா விதமான செய்கைகள் உடல் பொருள்களை ஜீரணிப்பது இரத்த ஓட்டம் இப்படி சொல்லிக்கொண்டு போகலாம் இவ்வளவும் நிறைந்த இந்த மனித உடலை நாம் நன்கு பாதுகாக்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்று நிச்சயமாக சொல்லலாம் குறிப்பாக இன்றைய வாலிபர்கள் இதை பொருட்படுத்துவதே இல்லை உணவு எடுத்துப்போம் சத்தான உணவு நேரத்தில் உணவு மிதமான உணவு ஜீரணம் செய்யக்கூடிய உணவு இப்படி உணவே உண்ணும் பழக்கம் வாலிபர்களிடம் கிடையாது அதே சமயம் எந்த நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் என்று ஒரு நியதி உண்டு இரவு பத் பதினோரு மணிக்கு உணவு சாப்பிடுவார்கள் அது எப்படி ஃபுல் மீல்ஸ் ஃபுல் டின்னர் அதே மாதிரி உறக்கம் நேரத்தில் உறக்கம் ஆறு அல்லது ஏழு மணி நேரம் உறக்கம் இதுவும் இன்றைய வாலிபர்கள் கடைப்பிடிப்பதில்லை ஆக நேரத்தில் உண்பதில்லை அதே சமயம் நேரத்தில் உறங்குவதும் இல்லை மூன்றாவது சிறிது ஓய்வு தேவை அதாவது மக்களிடம் பேசுவது சமூகத்திடம் இணைவது இப்படிப்பட்ட எந்த ஒரு பழக்கமும் இன்றைய வாலிபர்கள் கிடையாது எப்பொழுதும் உழைப்பது உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அது தேவைதான் ஏன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் ஊதியத்துக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஏற்ப நமக்கு சௌகரியம் ஆனால் அதிகமாக உழைத்து கொண்டிருப்பது அதிகமாக ஊதியம் ஈட்டுவது அதிகமான ஒரு வசதி தேவை என்று மனிதன் அலைவது இது ஒரு அபாயம் ஏன் இந்த உடலை சரியாக பேணி காக்காவிட்டால் அவனுடைய வயது ஐம்பது அல்லது அறுபது வயது தாண்டும் பொழுது அவனது உடல் கொஞ்சம் தடுமாறும் நோய் வந்தால் அதை சமாளிக்க முடிய திறமை இல்லாமல் போயிடும் அந்த நேரத்தில் அவனுக்கு உணவு எவ்வளவு வகையாக இருந்தாலும் உண்ணக்கூடியது கஞ்சி ஒன்று தான் கேட்டாலும் உறக்கம் வராத நேரம் அந்த நோய்வாய்ப்பட்ட நேரம் அதே சமயம் முதிய வயது இதையெல்லாம் நாம் நினைத்துக்கொண்டு இந்த உடலை இந்த உடல் அழியும் உடல்தான் ஆனால் இதை சிறப்பாக பேணி காக்க வேண்டும் இதை சிறப்பாக பேணி காத்து விட்டால் இன்றைய என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கடவுள் மதம் ஆன்மீகம் இதெல்லாம் இப்போ எங்களுக்கு தேவையில்லைங்க எங்களை ஆளை விடுங்க சொல்கிறாங்க இருக்கட்டும் ஆனால் இந்த உடலை சரியாக பாதுகாத்து இந்த மெய் உடலை சிறப்பாக வைத்து கொண்டால் அவர்களுடைய முதிய வயதில் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஆன்மீகத்தில் செலுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆக மனிதனுக்கு தேவை முதலில் மெய்ஞானம் அதற்கு பிறகு வருவது தத்துவ ஞானம் அதற்கு பிறகு வருவது ஆத்ம ஞானம் அந்த ஆத்ம ஞானம் வரும்பொழுது அவன் நகர முடியாத நிலையில் இருப்பான் படுத்த படுக்கையில் இருப்பான் அந்த நேரத்தில் அவன் தனது ஞானத்தை ஆத்ம ஞானத்தில் பதிவு செய்ய முடியும் அவன் இறைவனை நோக்கி அவன் தனது பார்வையை திருப்ப முடியும் அவர் மீது அவன் இறையன்பு கொள்ள முடியும் இவையெல்லாம் செய்யக்கூடியது இந்த ஆத்மஞானம் என்று கூறக்கூடிய ஒரு பகுதியில் ஆக மெய்ஞானம் தேவை தத்துவஞானம் தேவை ஆத்மஞானம் தேவை அதே சமயம் இந்த உலகில் உள்ள பொருட்களையும் அனுபவிக்கும் அந்த பக்குவமும் தேவை என்பதை மனிதன் உணர்ந்தால் போதும் இன்றைய கால வலிபர்கள் இதையும் உணர வேண்டும் பொருள்கள் தேவை ஆனால் பொருள்கள் எப்போது எப்படி எங்கு ஈட்ட வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் அதே சமயம் தனது இந்த அழியும் உடலை இந்த மெய் உடலை இந்த அழியும் உடலை அவன் பாதுகாக்க வேண்டும் அதன் மூலம் அவன் ஆத்மாவை அவன் உணர முடியும் தத்துவ ஞானம் பெற முடியும் ஆத்ம ஞானம் பெற முடியும் ஒரு சிறந்த ஞானியாக முடியும் அதே சமயம் இறுதியில் அவனுக்கு மரணம் என்ற பயம் அவனை விட்டு நீங்கும் அதே சமயம் அவன் தனது உறவினர்களுடன் நேரத்தை செலவிடவும் அவனால் முடியும் ஆக இவ்வளவையும் சேர்த்துதான் ஒரு மனிதன் உணர வேண்டுமே தவிர நான் உழைத்தேன் ஊதியம் பெற்றேன் நான் சுகமாக இருக்கிறேன் நான் எல்லா வசதிகளையும் பெற்றுவிட்டேன் என்று மட்டும் நினைத்தால் போதாது இதைத்தான் மெய் ஞான பொருள் என்று ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் பல முறை அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறார் பொருள்கள் தேவை அதே சமயம் ஞானம் தேவை அதே சமயம் இந்த உடலையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் பல இடங்களில் அர்ஜுனனுக்கு கூற அவன் மூலம் நாமும் தெரிந்து கொள்வதற்கு அது நாம் செய்த பாக்கியம் இதை நாம் மறந்துவிடக்கூடாது மேற்கொண்டு பார்ப்போம் வணக்கம்